ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஏ லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸிபிஷனில் நாங்கள் வண்ண வண்ண மீன்களை அழகாக பார்த்து ரசித்தோம். அந்த மீன்கள் வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் துள்ளி விளையாடுறத நீங்களும் பார்த்து ரசிப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீனோட வாயை பார்த்தா நம்மக்கிட்ட மீன் வந்து ஏதோ சொல்ல வர மாதிரியே அழகாக இருக்குல்ல. நானும் இப்படி தான் வியந்து பார்த்து ரசித்தேன். இந்த தொட்டியில் பாருங்கள், துள்ளி விளையாடும் அழகான வெள்ளை மீன்கள். இந்த தொட்டியில் பாருங்க, மஞ்சள், ஆரஞ்சு, வெள்ளை, கருப்பு, அப்பப்பா. இந்த மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வச்சிருக்காங்க, பிடிச்சு கொடுக்குறாங்க பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு மீன் வளர்த்துறதுக்காக வாங்கிட்டு போகிற ஜாடி மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து கலர் கலராக கல் விற்கிறாங்க, அதுக்கப்புறம் பூலாம் வச்சுருக்காங்க அதுக்குள்ளே போடுறதுக்கு. நாங்கள் வந்து மூணு மீன் வாங்கிட்டு வந்தோம், ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதை வந்து இந்த குடுவையில் ஊற்றி வளர்க்குறேன்னு சொல்லி என் பையன் ஊற்றிருக்கான். வீட்டில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மீன். பக்கத்து வீட்டு பையனும் அதை பார்த்து நானும் தான் மீன் வாங்குவேன்னு வாங்கிட்டு வந்திருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் மீன், நாங்கள் வாங்கினது கருப்பு கலர் மீன். கல்லெல்லாம் போட்டு தம்பி தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் மீன் அதுக்குள்ளே போட்டுட்டான். அவங்க வந்து அவங்க வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க, நாங்கள் கருப்பு கலர் மீன் எங்கள் வீட்டில் வச்சு வளர்க்குறோம். அதுக்கு ஃபுட்டும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சின்னதாக கடைசியாக தம்பி வந்து அள்ளி உள்ளே போடுவான் பாருங்கள். மீனை ஊற்றிட்டு மீன், ரெண்டு மீன் தான் அவன் வாங்கிட்டு வந்தான் ஆரஞ்சு கலரு. ஆனால் கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இதுதான் மீனோட ஃபுட்டு. கொஞ்சமாக தான் போடணுமா இது மீனுக்கு, தம்பி தெரியாமல் நிறையா போட்டுட்டான். எங்கள் வீட்லேயும் பக்கத்து வீட்லேயும் அழகாக மீன் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. சின்ன பசங்களுக்கு ஒரு ஆசை மீனை பார்த்த உடனேயும். எங்கள் காலத்தெல்லாம் நாங்கள் ஆற்றுக்கு போவோம், அப்போ வந்து ஆடி பதினெட்டப்போ அப்போ வந்து துண்டை வச்சு ஆற்றுல போட்டு மீன் பிடிச்சிட்டு வந்து நாங்கள் தொட்டிக்குள்ளே விட்டு, அல்லது தாலி, மாட்டு தாலியில் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே விட்டு வளர்த்துவோம். ஆனால் இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் எஸ்டிஎல் எஸ்டிஎலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.